கர்த்தாவின்னு சொரம் கேட்டு ஜாயிரோஸ் அங்க விசுவாசிச்சு எந்த உண்டாயது? ஜாயிரோஸ்னே பவனத்தில் ஏசு கடந்து ஜென்று மரிச்சு கிடக்குன்ன ஆ பாலிகையட கைக்கு பிடிச்சுண்டு ஏசு பர்ஞ்சு தலிக்காக்கும் பாலிகை எழுந்தேல்க்கு தல்சமயம் மரணம் அவளை விட்டுமாறி அவள் ஜீவனிலேக்கு வந்து வசனம் வெளிப்படுத்துது அவள் எழுந்தேற்றிருந்து. நான் மீண்டும் சோதிக்கட்டே, ஈ குஞ்சினே ஈ சௌக்கியவும் ஜீவனும் கிட்டான காரணம் எந்த? ஆ குஞ்சின் விசுவாசமான அல்ல அப்பன்ட விசுவாசம். பிரியமுள்ளவரே, மாதாபிதாக்கன்மார விசுவாசம் மக்களுக்கும் நம்ம தலைமுறைகளுக்கும் அனுகிரகமான. இது பரையும்போ ஒரு சம்பவம் என் மனசிலோட்டு கடந்து வரிகையான. திரிசூர் வட்டணத்தில் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. ஈ ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜனாய் ஜோலி செய்யுன ஒரு டாக்டர், அதகத்தின் பேரான ஜார்ஜ் கோவூர். இதேகம் இந்த தட்சிணேந்தியிலே நம்பர் ஒன் நியூரோ சர்ஜன்மாரில் ஒரு வியக்தியான். என்னால் ஈ ஜார்ஜ் கோவூர் ஜனிச்ச சமயத்து அதேகம் வளர விரூபனாயிருந்த காரணம் ஹைட்ரோசஃபாலஸ் பரையுன ஒரு ரோகபாதிதனாயிருந்து தல பயங்கரமாய வெளுப்பம். என்னால் அதேகத்தின் மாதாபிதாக்கள் திகஞ்ச தெய்வ விசுவாசிகளாயிருந்து அவர் தெய்வத்தை ஆசிரியக்க படிச்சவராயிருந்து ஆ மாதாபிதாக்கள் எந்த செய்தது அறியோ? அவ இயேசு கிறிஸ்துவிலுள்ள விசுவாசம் மூலம் ஈ பிறந்து வீண குஞ்சினே அவர் கைகள் வச்சு இயேசு நாமத்தில் பிரார்த்திக்க தொடங்கி, சௌக்கியத்தின் வேண்டி பிரார்த்திக்க தொடங்கி, ஆ குஞ்சினை அனுகிரகிச்சு பிரார்த்திக்க தொடங்கி. ஆ மாதாபிதாக்கன்மாருடைய விசுவாசம் ஆ குஞ்சினு வலிய அனுகிரகமாய்ட்டு மாறி. மாசங்களும் வருஷங்களும் கழிஞ்சப்போ விரூபதையொக்கே மாறான் தொடங்கி, ஆ குஞ்சு மிடுக்கனாவான் தொடங்கி. இன்று ஆ குஞ்சான நியூரோ சர்ஜனாய் டாக்டர் ஜார்ஜ் கோவூராய் மாறியது. இப்ப பிரியமுள்ளவரே, ஈ அற்புத சௌக்கியம் அதேகத்தின் சீகரிக்க கழிஞ்சதற்கு காரணம் அதேகத்தின் மாதாபிதாக்கன்மாருடைய விசுவாசமாயிருந்தது. நமக்கு வீண்டும் வசனத்திலோட்டு கடந்து வரும்போது காணாம பற்றும். அப்போஸ்தல பிரவர்த்தனங்கள் 21 அத்தியாயத்தில் அவிட பீலிப்போஸ் என்ன ஒரு சுவிசேஷ பிரகோஷகனை காணாம். ஆதிம சபையிலே டீக்கனாயிருந்து பீலிப்போஸ். எனக்கு இஷ்டப்பட்ட விசுத பைபிளிலே ஒரு தெய்வ மனுஷனான பீலிப்போஸ். ஈ பீலிப்போசினு 4 பெண்மக்கள் உண்டாயிருந்து. அப்போஸ்தல பிரவர்த்தனங்கள் 21 அத்தியாயம் 8-9 திருவதனங்களில் தெய்வத்தின் வசனம் இப்பிரகாரம் பிரகாபிக்கையாள். நீங்கள் ஈ வசனத்தோடு வெளிப்படுத்த அபிஷேகம் அங்கு சீகரிக்கணும். நீங்கள் அது பிராபிக்க கர்த்தாவ் ஆகிரிக்கையா. 9 வசனத்தில் பறைய, கன்னிகாமாரும் பிரவச்சன வரம் லபிச்சவருமாய 4 புத்திரிமார் அவனுண்டாயிருந்து. பிலிப்போசிண்டே ஆ பெண்மக்களுடைய குறித்து பெண்மக்களை குறித்து ரெண்டு சவிசேஷத்தை அவட பரையுண்டு. அவர் கன்னிகமாராயிருந்து. ஈ லோகத்தின் களங்கமேல்க்காது ஆ பெண்குட்டிகள் அவர் அவரை தன்னை பரிசுத்தியில் காத்து சூட்சிச்சு. காரணம் ஈ அப்பன் விசுவாசமான. பிலிப்போசின் விசுவாசம் அவன் பெண்மக்களுக்கு அனுகிரகவும் அபிஷேகவுமாய் தெய்வம் மாற்றுகையா. 2 பறையான, அவர் பிரவச்சன வரம் லபிச்சவராயிருந்து. பிலிப்போசின் விசுவாசம் ஆ பெண் குஞ்சுகளிலேக்கு கர்த்தாவின் கிருபாவரங்களை கொண்டு வருகையான. இப்ப வீண்டும் வீண்டும் பரிசுத்தாத்மாவ ஆவர்த்திக்கையான, மாதாபிதாக்கன்மாருடைய விசுவாசம் மக்களுக்கு அனுகிரகமாயிட்டு மாறும். வீண்டும் நமக்கு காணாம பற்றும். பவுலோஸ் அப்போஸ்தலன் திமோத்தியோஸ் எழுதிய 2 லேகனம் 1 5 திருவதனம் நமக்கறியாம். ஆதிம சபையிலே ஒரு வலிய வியக்தித்வமாயிருந்து திமோத்தியோஸ். இத்தமாத்திரம் விசுவாசத்தில் கத்தி ஜொலிச்ச ஒரு யுவாவின் எந்தொண்டான ஆதிம சபைக்கு லபிச்சது? வசனம் வெளிப்படுத்தினுண்டு. எந்த வசனம் பரையுது? நின்ற நிர்வியாஜமாய விசுவாசம் ஞான் அனுஸ்மரிக்கணும். நின்ற வெள்ளியம்மையாய லோபீசினும் நின்ற அம்மையாய எவுனேக்கியாய்க்கும் உண்டாயிருந்த விசுவாசம் இப்போ நினக்கும் உண்டென்ன எனக்கு உத்தமமாய போதியம் உண்டு. ஹாலேலூயா. பவுலோஸ் திமோத்தியோஸ் ஒக்கி கூட பரையா, நினக்கு லபிச்ச ஈ விசுவாசத்தின காரணம் நீ இதுபோல தெய்வசிநேகத்தில் நிறையப்படுவான காரணம் நின்ற அம்மையுடையும் நின்ற வெள்ளியம்மச்சியுடையும் விசுவாசமாயிருந்து. கண்டோ, திமோத்தியோசின் அம்மையுடையும் அவன் வெள்ளியம்மச்சியுடைய விசுவாசம் திமோத்தியோசினு அனுகிரகமாய்ட்டு மாறி, அபிஷேகமாய்ட்டு மாறி. நம்ம கூட்டாய்மையோடு சேர்ந்து பிரவர்த்திக்க எந்த ஆண்டியும் அங்கிலும் உண்டு. அவர் மூவாற்றுப்புழையிலான தாமசிக்கிறது. ஆண்டி மூவாற்றுப்புழ நிர்மல கோளேஜில் படிப்பிக்கையான, கோளேஜ் அத்தியாபிகையான. அங்கில் உழவூர் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் கோளேஜில் அதுவும் படிப்பிக்க. ரெண்டு பேரும் கோளேஜ் அத்தியாபகரா. இவருக்கு 2 ஆண் மக்களே தெய்வம் கொடுத்துட்டு.
மூத்த மகன்ட பேரான ஜோர்ஜி, இரண்டாமத்த மகன்ட பேரான ஜோனி. இவர் நாலு பேரும் குடும்பமாய் நம்முடைய கூட்டாய்மையோடு சேர்ந்து தெய்வ ராஜ்யத்தின் சுத்ரூஷிக்காய் அவர் பிரவர்த்திச்சு, வளரே சமர்ப்பணத்தோடு பிரவர்த்திச்சு கொண்டிருக்கிறார். ஆண்டியும் மங்களும் திகஞ்ச தெய்வ விசுவாசிகளும் தெய்வாசிரயத்தம் உள்ளவரா. இவருடைய விசுவாசம் மக்களிலேக்கு வலிய அனுகிரகமாயிட்டு மாறி. மூத்த மகன் ஜோர்ஜி அவன் வீட்டுக்கு கழிஞ்சு நல்ல உன்னதமான விதத்தில் அவன் அது பாசாய். இரண்டாமத்த மகன் ஜோனி, நான் அவனை சந்திச்ச ஒரு பிரத்யேகத, அவன் வளர ஒரு விசுத்த ஜீவிதம் நயக்கிற ஒரு குஞ்ச. அவன் சொந்தமா ஒரு மொபைல் போன் போலும் இல்ல. வளர எளிமையோடு கூடி தெய்வ ஸ்நேகத்தில் அவன் மூணோ நாலோ பிராவசியம் விசுத்த பைபிள் முழுவதும் வாய்ச்சு கழிஞ்சிட்டு வளரதிகம் தெய்வ வதனத்தோடும் பரிசுத்த குதாசுகளோடக்கு பந்தப்பட்டு ஒரு விசுத்த ஜீவிதம் நயக்கிற குஞ்சு. மாதாபிதாக்களும் அப்பிரகாரம் விசுவாசத்தில் வளருகையா. பிரியமுள்ளவரே, ഈ കഴിഞ്ഞ മെയ് മാസം ഒന്നര മാസം മുൻപ് പ്ലസ് ടുവിന്റെ റിസൾട്ട് വന്നു. 97.4 മാർക്ക് കൊടുത്ത് കർത്താവ് അവൻ അധികമായി അനുഗ്രഹിച്ചു. ഹാലേലൂയ. മാത്രമല്ല, ഓൾ കേരള എഞ്ചിനീയറിംഗിന് 61 റാങ്ക് കൊടുത്ത് കർത്താവ് അനുഗ്രഹിച്ചു. ഒപ്പം വെസ്റ്റ് ബംഗാളിലുള്ള കാരക്പൂർ എന്ന് പറയുന്ന ആ IIT എയ്റോസ്പേസ് എഞ്ചിനീയറിംഗിനുള്ള അഡ്മിഷൻ കർത്താവ് കൊടുക്കുകയാണ്. പ്രിയമുള്ളവരെ, ഇതിന്റെ കാരണം നിങ്ങൾ മക്കളുടെ വിദ്യാഭ്യാസത്തെയോർത്ത് ഭാരപ്പെടുന്ന മാതാപിതാക്കള് ഈ ശുശ്രൂഷയിലുണ്ടോ? ഉണ്ട്. നിങ്ങൾ പലരും അതിനോട് ഭാരപ്പെടുന്നവരാ. ഓ, മക്കൾ പഠിക്കുന്നില്ലല്ലോ, മോൻ പഠിക്കുന്നില്ലല്ലോ, മകൾ ഉഴപ്പുകയാണല്ലോ, ഇങ്ങനെ പോയി എന്താവും, ഇവന്റെ ഭാവി എന്താവും, ഇവന്റെ ജീവിതം എന്താകും എന്നൊക്കെ ഓർത്ത് ഭാരപ്പെടുന്ന മാതാപിതാക്കളെ, ഇത് നിങ്ങൾക്കുള്ള സദ്വാർത്ഥയാണ്. കർത്താവ് നിങ്ങളോട് സംസാരിക്കുക. നിങ്ങൾ വിശ്വാസത്തിൽ ആഴപ്പെട്, നിങ്ങൾ വിശ്വാസത്തിൽ ഉയരുവാൻ പരിശ്രമിക്കുക. ആ വിശ്വാസം നിങ്ങളുടെ മക്കൾക്ക് അനുഗ്രഹമായിട്ട് മാറും. ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, ജോണി എന്ന ഈ കുഞ്ഞിന് ഇത്രമാത്രം പഠന മേഖലയിൽ ആത്മീയ കാര്യങ്ങളിൽ ഒരു ഉന്നതി കിട്ടാനുള്ള കാരണം അവന്റെ മാതാപിതാക്കന്മാരുടെ വിശ്വാസമാണ്. അവിടെ പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ വിശ്വാസം ഒന്നും നഷ്ടപ്പെട്ടു പോവുകയോ നശിച്ചു പോവുകയില്ല. അത് തലമുറകൾക്ക് അനുഗ്രഹമാണെന്ന് നിങ്ങൾ മനസ്സിലാക്കുക. ഇത് തിരിച്ചറിഞ്ഞുകൊണ്ട് ഇന്നത്തെ ശുശ്രൂഷയിലൂടെ കർത്താവ് പകരുന്ന അഭിഷേകം സ്വീകരിച്ച് നിങ്ങൾ തലമുറകൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക, മക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. നിങ്ങളുടെ വിശ്വാസം കണ്ട്, ആ കാനാങ്കാരിസ്ത്രീയുടെ വിശ്വാസം കണ്ട്, ജായറോസിന്റെ വിശ്വാസം കണ്ട്, പീലിപ്പോസിന്റെ വിശ്വാസം കണ്ട് അവരുടെ തലമുറകളെ അനുഗ്രഹിച്ച അതേ കർത്താവ് ഇന്ന് നമ്മുടെ ജീവിതങ്ങളെയും തലമുറകളെയും അനുഗ്രഹിക്കാൻ പോവുകയാണ്. തുറന്നു വരുന്ന ആരാധന ശുശ്രൂഷയിൽ സ്വർഗം പകരുന്ന ഈ അഭിഷേകം നമുക്ക് സ്വീകരിക്കാം. അതിനായി കർത്താവ് നമ്മെല്ലാവരെയും സമർത്ഥമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. നിത്യ സ്നേഹത്താൽ എന്നെ സ്നേഹിച്ചു, നിത്യ സ്നേഹത്താൽ എന്നെ സ്നേഹിച്ചു. ഇതാ ദൈവം ഭൂമിയിൽ വന്നു, മത്യന്നു മന്നയായി തീർന്നു. ഇതാ ദൈവം സ്വർഗത്തിൽ നിന്നും ഭൂവിന്നു ഭോജ്യമായി വന്നു. പരിശുദ്ധനായ ദൈവം, ദിവ്യകാരുണ്യമായി നമ്മെ ആശീർവദിക്കുവാനും അനുഗ്രഹിക്കുവാനുമായി നമ്മുടെ മധ്യേ കടന്നു വന്നിരിക്കുകയാണ്. പ്രിയമുള്ളവരെ, ഏറെ ഒരുക്കത്തോടെ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. സാധിക്കുന്ന എല്ലാവരും പരിശുദ്ധ കുർബാനയുടെ മുമ്പിൽ മുട്ടുകുത്തി നുറുങ്ങിയ ഹൃദയത്തോടെ പ്രാർത്ഥിക്കട്ടെ. നമ്മുടെ വിശ്വാസം നമ്മുടെ തലമുറകൾക്ക് അനുഗ്രഹമാണെന്ന് മനസ്സിലാക്കി ഇരു കരങ്ങളും ഈശോയുടെ മുൻപിലേക്ക് യാചനപുറം തുറന്നു പിടിച്ച് ഈ നീട്ടിപ്പിടിച്ചിരിക്കുന്ന കരങ്ങളിൽ ദൈവം ദാനമായി നൽകിയ മക്കളെ കർത്താവിനെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കും. നമ്മുടെ തലമുറകളിലേക്കും നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളിലേക്കും ദൈവാനുഗ്രഹത്തിന് അഭിഷേകം ഒഴുകപ്പെടുവാൻ നിങ്ങൾ ആഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കും.
പാപശക്തികൾ, രോഗശക്തികൾ, ശാപബന്ധനങ്ങൾ, കർത്താവേ നിന്റെ അത്ഭുതകരമായ സാന്നിധ്യത്തിന്റെ ശക്തിയാൽ നിർവീര്യമാകട്ടെ. ഇരുകരങ്ങളും ഉയർത്തി വലിയ നുറുക്കത്തോടെ പരിശുദ്ധാത്മാവിനെ വിളിച്ചു പ്രാർത്ഥിക്കുക. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇതാ നമ്മുടെ തലമുറകളെ വിശുദ്ധീകരിച്ച് അഭിഷേകം ചെയ്യുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇതാ നമ്മുടെ മക്കളെ ദൈവരാജ്യത്തിന് വേണ്ടി അഭിഷേകം ചെയ്യുന്നു. ഹാലലൂയ ഹാലലൂയ. വരിക പരിശുദ്ധാത്മാവേ, കുഞ്ഞുങ്ങളിലേക്ക് വരിക, തലമുറകളിലേക്ക് വരിക, ഞങ്ങളുടെ ഭവനത്തിലേക്ക് വരിക, ഭവൻ അന്തരീക്ഷത്തിലേക്ക് വരിക. അഭിഷേകമായി, സൗഖ്യമായി, വിടുതലായി പരിശുദ്ധാത്മാവേ വരിക. ഹാലലൂയ ഹാലലൂയ. സ്തുതിച്ചു പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിനെ വിളിച്ചു പ്രാർത്ഥിക്കും. മക്കളെ, ഇത് അനുഗ്രഹത്തിന്റെ സമയമാണ്, ഇത് സൗഖ്യത്തിന്റെ സമയമാണ്. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിന്റെ ജീവിതത്തിൽ ഇടപെടുന്ന വലിയ അത്ഭുതത്തിന്റെ സമയമാണ്. ഹാലലൂയ ഹാലലൂയ ഹാലലൂയ. യേശുവേ സൗഖ്യമാക്കണമേ, യേശുവേ വിശുദ്ധീകരിക്കണമേ, യേശുവേ യഥാർത്ഥ സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് നിങ്ങളെ നയിക്കണമേ. ഹാലലൂയ ഹാലലൂയ. വചനമയച്ചു ഞങ്ങളെ തലമുറകളെയും കുഞ്ഞുങ്ങളെയും ഞങ്ങളുടെ കുടുംബ ബന്ധങ്ങളെയും എല്ലാം അനുഗ്രഹിച്ച് അഭിഷേകം ചെയ്യണമേ. ഹാലലൂയ ഹാലലൂയ ഹാലലൂയ. മാതാപിതാക്കളുടെ വിശ്വാസം മക്കൾക്ക് അനുഗ്രഹമായി തീരുവാൻ തക്കവിധം കർത്താവേ ഓരോ വ്യക്തികളിലും ഇടപെടണമേ, പ്രവർത്തിക്കണമേ. ആരാധന ആരാധന ആരാധന. യേശുവേ നന്ദി, യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി, യേശുവേ ആരാധന.